कात्यायनाय विद्महे कन्याकुमारी सिदेमहि दन्नो दुर्गी प्रसोदया वणक्कम உங்கள் ஜோதிடர் மகாராஜன் பேசுகின்றேன். ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகு கேது பெயர்ச்சி வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ஆவணி மாதம் 16ஆம் தேதி பெயர்ச்சியாகின்றனர். ராகு கேதுவை பற்றி நிறைய பேசலாம், இருந்தாலும் சில குறிப்புகளை மட்டும் இங்கே பார்ப்போம். சுபவர்ணபானு என்ற அசுரன் தேவர்களிடையே அமர்ந்து திருட்டுத்தனமாக அமிர்தத்தை உண்டதனால் அதை சூரியன் சந்திரன் காட்டி கொடுத்து விஷ்ணுவின் கோபத்திற்கு ஆளாகி தன் கடாயுதத்தால் அவரை அடிக்க அவர் அமிர்தம் உண்டதனால் சாகா வரம் பெற்று ஒன்று கேதுவாகவும் மற்றொன்று ராகுவாகவும் மாறியது. இவர்கள் எம்பெருமானை தவமிருந்து கிரகப்பதிவை அடைந்தனர். சூரிய சந்திரனால் காட்டி கொடுக்கப்பட்டதால் சூரிய சந்திரன் ஜென்ம பகையாக மாறினர். இதனாலேயே இந்த ராகுகேது பெயர்ச்சி சுழற்சியினால் சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படுகிறது. ராகு ஒருவர் ஜாதகத்தில் பலம் பெற்றிருந்தால் அவர் திசை நடக்கும் காலங்களில் மிக உயர்ந்த நிலைக்கும் உன்னத நிலைக்கும் கொண்டு செல்பவர் ராகு கேதுக்கள். அதனாலேயே ராகை போல் கொடுப்பாரில்லை, கேதை போல் கெடுப்பாரில்லை என்ற பழமொழியும் உருவானது. அப்படிப்பட்ட ராகு கேது பெயர்ச்சி இதுவரை மிதுனத்தில் இருந்த ராகுவும் தனுசுவில் இருந்த கேதுவும் வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ரிஷபத்திற்கும் ராகு ரிஷபத்திற்கும் கேது விருச்சகத்துக்கும் பெயர்ச்சியாகின்றனர். விருச்சக ராசி ராகு கேது பெயர்ச்சி பலன்கள். புத்திமான் தனவான் புகழ்பெறும் வாழ்க்கை கொண்ட விருச்சக ராசி அன்பர்களே வணக்கம். இந்த விருச்சக ராசிக்கு இதுவரை போராட்டமான வாழ்வை சந்திக்க சனி என்ற மந்தனே காரணம். மேலும் அவர் மாறப்போகும் காலம் இன்னும் வெகு தொலைவில் இல்லை. கூடவே கேது இருந்து குழப்பங்களை நிறைய தந்தாலும் குருவும் கூட இருந்து அந்த குறைகளை நீக்கிக் கொண்டார். இந்த ராகு கேது பெயர்ச்சி வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ஆவணி மாதம் 16ஆம் தேதி இதுவரை இரண்டாம் இடத்தில் இருந்த ராகு ராசியில் அமர்வதாலும் எட்டாம் இடத்தில் இருந்த இதுவரை இரண்டாம் இடத்தில் இருந்த கேது இதுவரை இரண்டாம் இடத்தில் இருந்த கேது ராசியில் அமர்வதாலும் எட்டாம் இடத்தில் இருந்த கேது ராகு ஏழாம் இடமான ரிஷபத்தில் அமர்வதாலும் உடல்நலம் மேம்படும், பெரிய செலவுகள் குறையும், வராத பணங்கள் வரும், வாங்கிய கடனை அடைப்பீர்கள், குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமணத்தில் காத்திருப்போர் தேடும் வரம் அமையும், ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு, அசையும் அசையா சொத்துக்களை வாங்கலாம், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தீரும், கோர்ட்டு வழக்கு பிரச்சனை முடிவுக்கு வரும், குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும், கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனை அகலும், நண்பர்களிடம் இருந்த மனக்கசப்பு நீங்கும், உற்றார் உறவினர்கள் இவர்களிடம் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும், உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பிரச்சனை அகலும், சக ஊழியர்களிடம் இருந்த சங்கடங்கள் தீரும், மேல் அதிகாரிகளிடம் வெறுப்புகள் நீங்கும், அதன் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும், வருமானங்கள் கூடும், வாழ்க்கை வளமாகும் என்றும் சொல்லலாம். மேலும் தொழில் புரிவோர் இவர்களிடம் இருந்த சும்மா அதாவது தொழில் புரிவோர்
இவர்களிருந்த சுமைகள் அகலும் இவர்களை ஊழியர்கள் இவர் சொல்லுக்கு இனி காது கொடுத்து கேட்பார்கள் இதுவரை இருந்த பணிச்சுமை அகலும் தொழில் மாற்றங்களை தந்தாலும் இனி தொழில் இவர்கள் நிரந்தரமாக அல்லது பணிபுரிய அல்லது தொழிலில் கஷ்டங்கள் விலக இந்த ராகு கேது பயிற்சி ஒரு சிறப்பான காலம் என்றே சொல்லலாம். இந்த தொழில் புரிவோர் தேக்க நிலை அகலும் தேங்கி கிடந்த பொருள்கள் அனைத்தும் சேல்ஸாக மாறும். காதல் மணி முறிந்தோர் கசப்புகள் மாறும். கஷ்ட ஜீவனங்கள் நடத்தியோ இனி கஷ்ட ஜீவனங்கள் நடத்தியோ இனி இந்த பிரச்சனைகளுக்கு எந்த விதத்திலும் கஷ்டங்கள் வராது என்றே சொல்லலாம். இந்த ராசி கேது பெயர்ச்சியால் ஒரு நன்மை கிடைப்பதற்கு இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறந்த காலம் என்றே சொல்லலாம். மேலும் இந்த ராசி கேது பெயர்ச்சி வரும் செப்டம்பர் மாதத்துக்கு மேல் ஒரு சிறப்பான வாழ்வை தந்து சிக்கல் அல்லாத பிரச்சனைகளில் சிக்கல் இல்லாத வாழ்வை சிறப்புடன் தரலாம் என்று இந்த ராசி கேது பெயர்ச்சியை எதிர்பார்க்கலாம். இந்த ராசி கேது பெயர்ச்சியால் சங்கடப்படுவோர் சிரமத்துக்குள்ளானோர் சீக்கிரமே முன்னேற்றம் ஏற்பட ராகு கேது பெயர்ச்சியான பின்பு திருநாகீஸ்வரம் சென்று ராகு காலத்தில் ராகு பகவானை தரிசித்து நெய் தெய்வம் ஏற்றி பாலாபிஷேகம் செய்திட இந்த ராகு கேதுவால் ஏற்படுகின்ற தொல்லைகள் அகன்று நிம்மதி பிறக்கும். பின்பு பட்டீஸ்வரம் சென்று ராகு துர்க்கைமனை ராகு காலத்தில் அர்ச்சனை செய்து வழிபட உங்களுக்கு பிரச்சனைகள் அகலவு குறையும். மேலும் கதிராமங்கலம் சென்று வடதுர்க்கையம்மனை ராகு காலத்தில் எலுமிச்சம்பழம் விளக்கேற்றி துர்க்கையம்மனை வழிபட உங்களது பிரச்சனைகள் அனைத்தும் அகலும். நன்றி, வணக்கம்.